வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஏடிடபிள்யூ அகாடமி. அறிவியல் வினாவிடை மாடல் டெஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சீரீஸில் 4வது வீடியோ, மாடல் டெஸ்ட் 4. மாடல் டெஸ்ட் 1, 2, 3 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்களோட லிங்க்ஸு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பார்த்துருங்க. இது மாதிரியே நிறைய மாடல் டெஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தொகுப்புகள் இந்த சேனலில் வர இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள். எல்லா போட்டித் தேர்வுகள்லேயும் கண்டுபிடிப்புகளை பற்றி மிக முக்கியமான கேள்விகள் வரும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 130 கேள்விகளை. முதல் கேள்வி, முதன் முதலில் நுண்ணோக்கியை கண்டறிந்த விஞ்ஞானி யார்? முதன் முதலில் நுண்ணோக்கியை கண்டுபிடித்த விஞ்ஞானி 1950 சக்காரியாஸ் ஜான்சேன் அப்படிங்கிறவர் முதன் முதல்ல நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சார். சக்காரியாஸ் ஜான்சேன் அப்படிங்கிறவர். சரி, அப்போ இந்த ராபர்ட் ப்ரௌன் எதை கண்டுபிடிச்சார்? புர்கின்ஜி எதை கண்டுபிடிச்சார்? ஆண்டன் வான் லூவன் ஹாக் எதை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற இந்த தகவல்கள்லாம் இந்த வீடியோவோட பிற்பகுதியில் கேள்விகளாகவே வரப்போகுது, தொடர்ந்து பாருங்கள். ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்கலாம். முதன் முதலில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? முதன் முதலில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவர். ஒருத்தர் எர்னெஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறவர், இன்னொருத்தவர் மேக்ஸ் நோல் அப்படிங்கிறவர். முதன் முதலில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னெஸ்ட் ரஸ்கா அண்ட் மேக்ஸ் நோல் அப்படிங்கிறவர். அடுத்த கேள்வி, பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவன் ஹாக் அப்படின்னு முந்தின வீடியோக்கள்லாம் சொன்னீங்களே சார். இதில் பாருங்கள், ஆப்ஷன்ஸே காணும். ஆப்ஷன் கொஞ்சம் ஹிடனாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஏவி லியூசென்ஹாக் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இன்டர்நெட்டில் நம்ம ஆட்கள் நிறையா கண்டென்ட் போட்டிருக்காங்க, அதில் லியூசென்ஹாக் அப்படின்ட்டு இருக்குது. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இது தான் பாருங்கள், வான் லியூவன்ஹாக் அப்படிங்கிறது. அது தமிழில் ஆண்டன் வான் லியூவன்ஹாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேள்வியை படித்த உடனே பதில் ட்விஸ்டியாக இருக்கான்னு பாருங்கள். இதற்கான சரியான விடை ஏவி லியூசென்ஹாக் அப்படின்ட்டு இருக்குது, அது இல்லை ஆண்டன் வான் லியூவன்ஹாக் அப்படிங்கிறது தான். கேள்வி எண் 3, போலியோ தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார்? முந்தின வீடியோக்களில் இதோட பதில் நம்ம சொல்லியிருக்கோம். போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் சால்க். இவர் கண்டுபிடிச்சது ஓரல் போலியோ இல்லை, வாய் வழி போலியோ இல்லை. அவர் ஊசியாக கண்டுபிடிச்சார். அதை வாய் வழி போலியோவாக மாற்றினது யார் அப்படிங்கிற கேள்வி இந்த வீடியோவோட பிற்பகுதியில் வருது, தொடர்ந்து பாருங்கள். இந்த பெக்குவாரால் யார்? இந்த பெக்குவாரால் யார்? இந்த கேப்ரியல் லிப்மன் அப்படிங்கிறவர் யார்? ஹென்ரி பெக்கரால் அப்படிங்கிறவர் யார்? இதை பற்றின முக்கியமான கேள்விகளும் இந்த வீடியோவோட பின்னோக்கி வந்துட்டுருக்கு. சார், மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா, மற்ற ஆப்ஷன்ஸ் கேள்விகளாகவே இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். கேள்வி எண் 4, யுரேனியத்தின் கதிரியக்கத்தன்மையை கண்டுபிடித்தவர் யார்? யுரேனியத்தின் கதிரியக்கத்தன்மையை கண்டுபிடித்தவர் அவர் தான் பெக்குவாரால் அப்படிங்கிறவர். யுரேனியத்தின் கதிரியக்கத்தன்மையை கண்டுபிடித்தவர் தான் பெக்குவாரல் அப்படிங்கிறவர். கேள்வி எண் 5, வண்ணப்படம் எடுக்கும் முறையை கண்டறிந்தவர் யார்? வண்ணப்படம் எடுக்கும் முறையை கண்டறிந்தவர் கேப்ரியல் லிப்மன் அப்படிங்கிறவர். ஆக்சுவலாக அது தமிழில் இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. இது மாதிரி தான் கேள்விகளும் வருது, வண்ணப்படம் எடுக்கும் முறையை அப்படிங்கிறது. வண்ணப்படத்தில் நிறப்பிரிகையை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ்லாம் கிடச்சிது. ஒரு வண்ணப்படத்தில் நிறப்பிரிகையை சாதகமாக்கி ஃபோட்டோகிராஃபியில் அவரோட ஆய்வுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 6, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் தான் ஹென்ரி பெக்கரால் அப்படிங்கிறது. மொழிபெயர்ப்பில் ஹென்ரி பெக்கரால்னு இருக்கும், ஹென்ரி பெக்காரல்னு இருக்கும், ஹென்ரி பெக்கூரல்னு இருக்கும். எப்படி வந்தாலும் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி பெக்கரால் அப்படிங்கிறவர். சரி, கேள்வி எண் 7, மேரி கியூரி அம்மையார் எந்த கண்டுபிடிப்புக்கு பிரபலமானார்? மேரி கியூரி அம்மையார் எதை கண்டுபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டுபிடித்த கதிர் இயக்கப் பொருள் ரேடியம். கேட்டுக்கோங்க, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி பெக்கரால், கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்ரி பெக்கரால், கதிரியக்கம் மிக்க ரேடியத்தை கண்டறிந்தவர் மேரி கியூரி. கேள்வி எண் 8, எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் ராஞ்சன். சரியா? 9வது கேள்வி, கதிர்வீச்சை அளக்கிற அளப்பானை கண்டறிந்தவர் யார்? ஹான்ஸ் கெய்சர் அப்படிங்கிறவர். யார்? ஹான்ஸ் கெய்சர்.
கேள்வி எண் 10, வாய் வழியே செலுத்தப்படும் போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜோன்ஸ் சால்க் தான் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தார். வாய் வழியே செலுத்தப்படும் போலியோ மருந்தை கண்டுபிடித்தவர் சபின் அப்படிங்கிறவர். யார்? ஆப்ஷன் டி, சபின் அப்படிங்கிறவர். அம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். நம்ம நிறையா பார்த்துருக்கோம் எட்வர்ட் ஜென்னர். இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் தான் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பென்சிலினை கண்டுபிடித்தவர். சரி, மீதி ஹிப்போக்ரட்டிஸ் யார், சாமுவேல் ஹென்மன் யார் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் கேள்விகள் வடிவத்தில் இந்த வீடியோவோட பிற்பகுதியில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். கேள்வி எண் 12, வெறிநாய் கடிக்கான மருந்தை கண்டுபிடித்தவர் ராபிஸ் உட்பட்ட வெறிநாய் கடிக்கான மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவர். லூயிஸ் பாஸ்டியர். கால்வனாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? கால்வனாமீட்டரை கண்டுபிடித்தவர் ஆன்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படிங்கிறது தான் பதில். ஆனால் இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹன் ஷ்வேகர் அப்படிங்கிறவர். ஜோஹன் ஷ்வேகர் அப்படிங்கிறவர் முக்கியமான ஆராய்ச்சி பண்ணார். அவருக்கு துணையாக இருந்தது ஆன்ட்ரி மேரி ஆம்பியர். பேட்டன்ட்டில் முன்னாடி யார் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ட்ரி மேரி ஆம்பியர் பேர் இருக்குது. கேள்வி எண் 14, குரோனாமீட்டரை கண்டறிந்தவர் யார்? குரோனாமீட்டரை கண்டறிந்தவர் ஜான் ஹாரிசன் என்கின்ற அறிஞர். ஜான் ஹாரிசன். சரி, மெர்க்குரி பாராமீட்டர் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மெர்க்குரி பாராமீட்டர் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, டாரிசெல்லி. சரியான விடை டாரிசெல்லி. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் இங்கிலீஷில் இருக்குது, டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அவர் எதை கண்டுபிடிச்சார்? அவர் மெர்க்குரி தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்சார். இவர் யார்? இவர் மெர்க்குரி தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தார். மெர்க்குரி தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர். சரி, கேள்வி எண் 16, கலிலியோ கண்டுபிடித்த அறிவியல் கருவியின் பெயர் என்ன? தொலைநோக்கியை கண்டுபிடிச்சார் கலிலியோ. சரியான விடை தொலைநோக்கி அப்படிங்கிறது. 17வது கேள்வி, சூரிய மையக் கொள்கையை வெளியிட்டவர் யார்? சூரிய மையக் கொள்கையை வெளியிட்டவர் கோபர்னிக்கஸ். சூரிய நடுவில் இருக்குது, பூமி உட்பட்ட மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வருதுன்னு சொன்னது கோபர்னிக்கஸ். கேள்வி எப்படி வேணால் வரலாம், சூரிய மையக் கொள்கைன்னு சொன்னாலும் சரி, சூரியன் நடுவுலையும் மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்கிறதையும் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபர்னிக்கஸ். கேள்வி எண் 18, தொண்டை அடைப்பான் டிப்தீரியா. தொண்டை அடைப்பான் அப்படிங்கிறது டிப்தீரியா. முத்தடுப்பு ஊசியில் கட்டுப்படுற நோய், தொண்டை அடைப்பான் நோய்க்கான கிருமிகளை கண்டுபிடித்தவர் யார்? கண்டுபிடித்தவர் எட்வின் கிளப்ஸ் அப்படிங்கிறவர். எட்வின் கிளப்ஸ் தான் தொண்டை அடைப்பான் நோய் கிருமியை கண்டுபிடித்தார். கேள்வி எண் 19, செயற்கை ஆன்டிஜெனை கண்டுபிடித்தவர் யார்? இயற்கையாகவே நம்ம உடலில் நிறையா ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜென்ஸ் உருவாகும், செயற்கை ஆன்டிஜெனை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர். லான்ஸ்டீனர். கேள்வி எண் 20, அறுவை சிகிச்சையில் துளையிட்டு அறுவை சிகிச்சை செய்யும் லேப்ராஸ்கோப்பி முறையை கண்டுபிடித்தவர் யார்? லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை முறையை கண்டுபிடித்தவர் எட்டி ஜோ ரெட்டிக் அப்படிங்கிறவர். யார்? எட்டி ஜோ ரெட்டிக். அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, கான்டாக்ட் லென்ஸை கண்டுபிடித்தவர் யார்? கேள்வி எண் 21, கான்டாக்ட் லென்ஸை கண்டுபிடித்தவர் இஏ ப்ரீச் அப்படிங்கிறவர். இஏ ப்ரீச் அப்படிங்கிறவர். மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இஏ ப்ரீச் அப்படிங்கிறவர். கேள்வி எண் 22, இசிஜி எடுக்க பயன்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராமை கண்டுபிடித்தவர் யார்? இசிஜி எடுக்க பயன்படும் எலக்ட்ரோ கார்டியோகிராமை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஐந்தோவன் அப்படிங்கிறவர். வில்லியம் ஐந்தோவன். சரி, டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்ஹம் ஜான் கோல்ஃப் அப்படிங்கிறவர். வில்ஹம் ஜான் கோல்ஃப். 24வது கேள்வி, புளூட்டோனியம் உட்பட்ட கதிரியக்க பொருட்களை கண்டுபிடித்தவர். நெப்டூனியம் புளூட்டோனியம் ஆகிய கதிரியக்க பொருட்களை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் மேக்மில்லன் அப்படிங்கிறவர். யார்? எட்வின் மேக்மில்லன். கேள்வி 25, ஹீலியம் வாயுவை திரவமாக்கியவர் யார்? ஹீலியம் வாயுவை திரவமாக்கியவர் கம்மர்லிங் ஆல்னெஸ் அப்படிங்கிறவர். கம்மர்லிங் ஆல்னெஸ். கேள்வி 26, ஆழ்கடலில் புகைப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆழ்கடலில் புகைப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்தவர்
எட்ஜர்டான் அப்படிங்கிறவர். யார்? எட்ஜர்டான். கேள்வி 27, அகச்சிவப்பு கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? அகச்சிவப்பு கதிர்களை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹர்ல் அப்படிங்கிறவர், வில்லியம் ஹர்ல். 28வது கேள்வி, புறவுதா கதிர்கள், அல்ட்ராவைலட் ரேஸ்னு சொல்கிற புறவுதா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? புறவுதா கதிர்களை கண்டுபிடித்தவர் ரிட்டர் அப்படிங்கிறவர், ரிட்டர். கேள்வி 29, ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரி, 30வது கேள்வி, டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தவர் யார்? டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்தவர் பெலாக் ரிண்டாரி அப்படிங்கிறவர், பெலாக் ரிண்டாரி. 31வது கேள்வி, அணுக்கள் அமைந்திருக்கும் விதம் குறித்த பலவித உண்மைகளை கண்டறிய உதவும் கருவியான ஸ்பெக்ட்ராமீட்டரை கண்டுபிடித்தவர்கள், ஸ்பெக்ட்ராமீட்டரை கண்டுபிடித்தவர்கள் யார்? சரியான விடை ஹென்றி பிராக் மற்றும் லாரன்ஸ் பிராக் சகோதரர்கள். ஹென்றி பிராக் மற்றும் லாரன்ஸ் பிராக் சகோதரர்கள், ஸ்பெக்ட்ராமீட்டரை கண்டறிந்தவர்கள் ஹென்றி பிராக் மற்றும் லாரன்ஸ் பிராக் சகோதரர்கள். கேள்வி 32, மெட்ரிக் அளவிலான சென்டிகிரேட் வெப்பமானியை கண்டுபிடித்தவர் யார்? மெட்ரிக் அளவிலான சென்டிகிரேட் வெப்பமானியை கண்டுபிடித்தவர் செல்சியஸ், ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படிங்கிறவர். 33வது கேள்வி, நீராவியில் ஓடும் கப்பலை கண்டுபிடித்தவர் யார்? நீராவியில் ஓடும் கப்பலை கண்டுபிடித்தவர் பவுல்டன் அப்படிங்கிறவர், யார்? பவுல்டன். அப்படியா, அப்போது டர்பன் கப்பலை கண்டறிந்தவர் யார்? 34வது கேள்வி, டர்பன் கப்பலை கண்டறிந்தவர் டபிள்யூ லிபரான் அப்படிங்கிறவர், டபிள்யூ லிபரான் அப்படிங்கிறவர். அப்போது நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? இங்கே பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீராவியில் ஓடும் கப்பல் வேறு, நீர்மூழ்கி கப்பல்ங்கிறது வேறு. நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் புஷ்னெல் அப்படிங்கிறவர், யார்? புஷ்னெல். 36வது கேள்வி, இரும்பு கப்பலை உருவாக்கியவர், முதல் இரும்பு கப்பலை உருவாக்கியவர் வில்கின்சன். யார் அவங்க? வில்கின்சன். ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாருங்கள், நீராவி கப்பல், இரும்பு கப்பல், அதுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல், இதை பற்றிலாம் இருக்குது. முதல் இரும்பு கப்பலை உருவாக்கியவர் வில்கின்சன். புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டு ஸ்டீனா ரூதர்ஃபோர்டா அப்படின்னு இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாக ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு குறிப்பு வந்துருக்குது பாருங்கள். 1886 ஈகன் கோல்டு ஸ்டீனு ஹெச் ப்ளஸ்னு ஒன்று அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிற நியூக்ளியை மற்ற தனிமங்கள்லேயும் இருக்குது அப்படிங்கிறத 1917 1920 வரைக்கும் ரூதர்ஃபோர்டு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாரு. அப்போது புரோட்டானுக்கு பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. புரோட்டானை ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகன் கோல்டுஸ்டீன். சரி, தானே ஹெச் ப்ளஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு புரோட்டான்லாம் அப்போ பெயர் கிடையாது. புரோட்டான் அப்படிங்கிற பெயரிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர். கேள்வி 38, எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் யார்? முந்தைய கேள்வி என்ன? புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன், அதுக்கப்புறம் பெயரிட்டவர் ரூதர்ஃபோர்டு. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜேஜே தாம்சன். யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜேஜே தாம்சன். 39வது கேள்வி, அணுவின் ஒரு பகுதியான நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? அணுவின் ஒரு பகுதியான நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். யாரது? ஜேம்ஸ் சாட்விக். கேள்வி 40, அணுவில் மின்சுமையற்ற துகள் உள்ளது என்பதை முதன் முதலில் கண்டறிந்தவர். ஒரு அணுவில் மின்சுமையற்ற துகளும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்டு. யாரது? ரூதர்ஃபோர்ட். கேள்வி 41, அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு தான். கேள்வி 42, நுண்ணுயிரியலின் தந்தை எனப்படுபவர் யார்? பல கன்ஃபியூஷன் இருக்குது இன்டர்நெட்டில் கிடைக்கிற நிறைய, பார்த்திங்கன்னா தப்பான விடை அளிக்குது. நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லூயி ஃபாஸ்டியர் அப்படிங்கிறவர், லூயி பாஸ்டியர் அப்படிங்கிறவர். ஆண்டன்வான் லூவன்ஹாக் அப்படிங்கிறவர் மைக்ரோபயாலஜியின் தந்தையா அப்படிங்கிற குழப்பம் பல நாட்களாக இருக்குது. நுண்ணுயிரியலின் தந்தை அப்படிங்கிறவர் லூயி ஃபாஸ்டியர் அப்படிங்கிறவர். ஜஸ்ட் இன்டர்நெட்டுக்கு போய் லூயி பாஸ்டியர்னு டைப் பண்ணுங்கள், விக்கிபீடியா பேஜ் ஓப்பன் ஆகும், இன்னும் சில இன்டர்நெட்டில் பேஜஸ் ஓப்பன் ஆகும், அதில் கிளியராக ஃபாதர் ஆஃப் நுண்ணுயிரியலின் தந்தை லூயி பாஸ்டியர் அப்படின்னு இருக்குது. கேள்வி 43, பால் பதனிடும் முறையை கண்டுபிடித்தவர் யார்?
ஆல்சோ இரத்த வெள்ளை அணுக்கள் உயிரற்றவை என்று முதன் முதலில் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான விடயம் லூயி ஃபாஸ்டியர் தான். பால் பதனிட முறையை கண்டறிந்தவர் ஆஸ் வெல் அஸ் இரத்த வெள்ளை அணுக்கள் உயிரற்றவை என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயி ஃபாஸ்டியர். கேள்வி 44, நிலைமை விதி லா ஆஃப் இனர்ஷியா என்பதை கண்டறிந்தவர் யார்? நிலைமை விதியை கண்டறிந்தவர் கலீலியோ. நிலைமை விதியை கண்டறிந்தவர் கலீலியோ. கேள்வி 45, மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மின்சாரத்தின் தந்தை மைக்கேல் ஃபாரடே. மின்சாரத்தின் தந்தை மைக்கேல் ஃபாரடே. சரி, அடுத்த கேள்வி 46, ஸ்டெத்தஸ்கோப் எவரால் கண்டுபிடிக்கப்பட்டது? டாக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்டெத்தஸ்கோப் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டறிந்தவர் ரினி லேனக் என்கின்ற ஒரு விஞ்ஞானி. ரினி லேனக் டிஎன்ஏவின் இரட்டை இழைச்சுருள் மாதிரியை கண்டறிந்தவர்கள் வாட்சன் மற்றும் கிரிக். வாட்சன் மற்றும் கிரிக். டிஎன்ஏ அப்படின்னாலே வாட்சன் மற்றும் கிரிக். எந்த வாட்சன்? சிஎஸ்கே விளாட்றாரு அவரா? அவர் இல்லை. வாட்சன் மற்றும் கிரிக்கு டிஎன்ஏன்னு பேர் வந்தாலே அவங்க ஞாபகம் வரணும். கேள்வி 48, டிஎன்ஏவின் அமைப்பை முதன் முதலில் விளக்கியவர் யார்? வாட்சனும் கிரிக்கும் தான். குளோனிங் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் அயான் வில்முட் அப்படிங்கிறவர். இவர் தான் டாலின்னு ஒரு குளோனிங் செம்மறியாட்டை உருவாக்குனார். டாக்டர் அயான் வில்முட் அப்படிங்கிறவர். கேள்வி 50, எவரால் காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டது? மேக்னஸ். யார்? மேக்னஸ், மேக்னெட் மேக்னஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. 51, கேள்வி, முதன் முதலில் மின்கலம் பேட்டரி எவரால் உருவாக்கப்பட்டது? யார் இவர்? வோல்டோ அப்படிங்கிறவர். அவர் தான் பேட்டரியை முதன் முதல்ல கண்டுபிடிச்சார். கேள்வி 52, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமாக உள்ளது? எது பொருத்தமாக இருக்குது? ரிவால்வரை கண்டுபிடிச்சது ராஞ்சன் இல்லை, தட்டச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சது தான் ஷோல்ஸ். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் கோல்ட் இல்லை, ஸ்ட்ரெப்டோமைசினை கண்டுபிடிச்சது வாக்ஸ்மன் இல்லை. அப்போது இதற்கான சரியான விடை பொருந்தி வருவது தட்டச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஷோல்ஸ். மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகோரி ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறவர். சார்லஸ் டார்வினுக்கும் இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பரிணாம வளர்ச்சியின் தந்தை தான் சார்லஸ் டார்வின், மரபியலின் தந்தை கிரிகர் ஜோஹன் மெண்டல் அப்படிங்கிறவர். கேள்வி 54, சார்லஸ் பாபேஜ் வடிவமைத்த இயந்திரத்தின் பெயர் என்ன? சார்லஸ் பாபேஜ் தலைமையிலான ஒரு குழு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்தாங்க. அவங்க வடிவமைத்த இயந்திரத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். என்னது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது? கேள்வி 55, அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் ஜோஹான்ஸ் குட்டன்பெர்க் அப்படிங்கிற விஞ்ஞானி, ஜோஹான்ஸ் குட்டன்பெர்க். கேள்வி 56, இரு குவிய கண்ணாடியை உருவாக்கியவர் யார்? இரு குவிய கண்ணாடியை உருவாக்கியவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவர் தான் இடிதாங்கியையும் உருவாக்குனாரு. இரு குவிய கண்ணாடியை உருவாக்குனவரும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான். கேள்வி 57, புகையிலை மொசைக் வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? புகையிலை மொசைக் வைரஸை கண்டுபிடித்தவர் டிமிட்ரி இவ்னோவெஸ்கி அப்படிங்கிறவர். புகையிலை மொசைக் வைரஸ் கண்டுபிடித்தவர் டிமிட்ரி இவ்னோஸ்கி. கேள்வி 58, டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவர். வைட்டமின்களை கண்டறிந்தவர் யார்? கேள்வி 59, வைட்டமின்களை கண்டறிந்தவர் கேசிமிர் ஃபங்க் அப்படிங்கிறவர், கேசிமிர் ஃபங்க். கேள்வி 60, தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில். முத முதல்ல தொலைக்காட்சியை கரெக்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோ டைலர் ஃப்ரான்ஸ்வொர்த் அப்படிங்கிறவர். ஆனால் அவர்கிட்ட பேட்டன்ட் இருக்கானா இல்லை. சார்லஸ் ஃப்ரான்சிஸ் ஜெக்கின்ஸ் இவருக்கும் அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் பேட்டன்ட் யார்கிட்ட இருக்குது? தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா இந்த ஃபேட் ஜேஎல் அப்படிங்கிற பேர் இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க. என்னது ஃபேட் ஜேஎல் அப்படிங்கிறவர், பேர்டு ஜேஎல் இல்லை ஃபேட் ஜேஎல். ஓகே, கேள்வி 61, ஐன்ஸ்டீனின் எந்த கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது? ஐன்ஸ்டீனின் ஒளி மின் விளைவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அடுத்தது 62, கேள்வி, ரப்பர் தாவரத்தை கண்டறிந்தவர் யார்? ரப்பர் தாவரத்தை கண்டறிந்தவர் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ். கேள்வி 63, மிதிவண்டியை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன் அப்படிங்கிறது. ஒரு பைசைக்கிள், இப்போ நம்ம பார்க்குற சைக்கிளில் ரெண்டு சக்கரமும் ஒரே அளவில் இருக்கும் இல்லையா, ஆனால் கிரிக் பேட்ரிக் மேக்மில்லன் கண்டுபிடிச்ச சைக்கிளில் பின் சக்கரம் பெருசாக இருக்கும்,
முன் சக்கரம் சின்னதாக இருக்கும். கேள்வி எண் 64, சமமான இருசக்கர மிதிவண்டியை கண்டறிந்தவர் யார்? சமமான இருசக்கர மிதிவண்டியை கண்டுபிடித்தவர் லாசன் அப்படிங்கிறவர். ஜான் டி லோடு எதை கண்டுபிடித்தார்? ஜான் டி லோடு எதை கண்டுபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்வென்ஷன் பால் பாயிண்ட் பென். எது கண்டுபிடிச்சார்? பால் பாயிண்ட் பென். ஜீரோ கிராவிட்டிலையும் எழுதக்கூடிய பேனா பால் பாயிண்ட் பென். கேள்வி எண் 66, மாண்ட் கோல்ஃபியர் சகோதரர்கள் கண்டுபிடித்தது என்ன? பலூன் என்பது சரியான விடை. மாண்ட் கோல்ஃபியர் சகோதரர்கள் கண்டுபிடித்தது பலூன். கேள்வி எண் 67, அடைக்காப்பு கருவியை கண்டுபிடித்தவர் யார்? தான் பேபி இன்குபேட்டர். குறை பிரசவத்தில் பிறந்துச்சுன்னா குழந்தைய இன்குபேட்டரில் வைப்பாங்க இல்லையா, அந்த அடைக்காப்பு கருவியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர், டாக் அண்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர். டாக் அண்ட் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ரெண்டு பேர். கேள்வி எண் 68, கோல்ஃபே மற்றும் ஹெயின்ரிச் என்பவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள்? சரியான விடை ஆஸ்பிரின். சரியான விடை ஆஸ்பிரின். கோல்ஃபே மற்றும் ஹெயின்ரிச் கண்டுபிடிச்சது ஆஸ்பிரின். கேள்வி எண் 69, ஆன்டிசெப்டிக் சர்ஜரியை கண்டறிந்தவர் யார்? ஆன்டிசெப்டிக் சர்ஜரியை கண்டறிந்தவர் ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர். ஜோசப் லிஸ்டர். பரோன் டொமினிக் ஜீன் லேரியின் கண்டுபிடிப்பு ஆம்புலன்ஸ். கண்டுபிடிப்பு ஆம்புலன்ஸ். கேள்வி எண் 71, தூசுப்படலம் ஏரோசோல் அதை கண்டுபிடித்தவர்கள் யார்? எரிக் ரோத்தின் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் தூசி படலத்தை கண்டறிந்தார்கள். கேள்வி எண் 72, மைக்ரோஃபோனை கண்டறிந்தவர் யார்? மைக்ரோஃபோனை கண்டறிந்தவர் பெர்லினர் அப்படிங்கிறவர். யார்? பெர்லினர். கேள்வி எண் 73, நீராவி பிஸ்டனை கண்டறிந்தவர், மிக முக்கியமான கேள்வி, நீராவி பிஸ்டனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூகோமன். யார்? நியூகோமன். கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை சில முறை தொடர்ந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கேள்வி எண் 74, சினிமா லென்ஸை கண்டறிந்தவர் யார்? சினிமா லென்ஸை கண்டறிந்தவர் ஜூன் லூமியர் அப்படிங்கிறவர். யார்? ஜூன் லூமியர். 75, மின் துடிப்புகளை ரேடியோ அலை மூலம் அனுப்பக்கூடிய கருவியை உண்டாக்கியவர். மின் துடிப்புகளை ரேடியோ அலை மூலம் அனுப்பக்கூடிய கருவியை உண்டாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கோனி அப்படிங்கிறவர். யார்? மார்க்கோனி. 76வது கேள்வி, விரைவில் உலரக்கூடிய புகைப்பட தட்டுகளை கண்டுபிடித்தவர் யார்? விரைவில் உலரக்கூடிய புகைப்பட தட்டுகளை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மென். ஈஸ்ட்மென் கலர்னு சொல்கிறாங்கல்ல, பழைய காலத்தில் வசந்த மாளிகை படம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் வேறு மாதிரி ஒரு சிகப்பில் இருக்கும். அந்த படத்தில் வேறு அடிக்கடி சிவாஜி ரத்த வாந்தியாக எடுப்பார். அது அந்த கலருக்கு பேர் ஈஸ்ட்மென் கலர்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சதும் இந்த ஜார்ஜ் ஈஸ்ட்மென் அப்படிங்கிறவர் தான். அவர் கண்டுபிடிச்ச இன்னொன்று, விரைவாக உலரக்கூடிய புகைப்பட தட்டுக்கள். முதல் அணு ரியாக்டரை கண்டுபிடித்தவர் யார்? முதல் ரியாக்டரை கண்டுபிடித்தவர் என்ரிகோ பெர்மி அப்படிங்கிறவர். கேள்வி எண் 79, நீண்ட நேரம் ஓடும் இசைத்தட்டை கண்டுபிடித்தவர் யார்? நீண்ட நேரம் ஓடும் இசைத்தட்டை கண்டுபிடித்தவர் பீட்டர் கோல்ட்மார்க். பீட்டர் கோல்ட்மார்க். 80வது கேள்வி, ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிரீஸ்ட்லி அப்படிங்கிறவர். ஜோசப் பிரீஸ்ட்லி. 81, இனட் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற மந்த வாயுக்களை கண்டுபிடித்தவர் யார்? மந்த வாயுக்களை கண்டுபிடித்தவர் ராம்சே. யார்? ராம்சே. கேள்வி எண் 83, பேக்லைட்டை கண்டுபிடித்தவர் யார்? பேக்கலைட் அது. பேக்கலைட்டை கண்டறிந்தவர் யார்? பேக்கலைட்டை கண்டறிந்தவர் ஃபேக்லாந்த் அப்படிங்கிற ஒருத்தர். ஃபேக்லாந்த். சரி, 83வது கேள்வி, கிறிஸ்டல் டைனமிக்ஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? கிறிஸ்டல் டைனமிக்ஸை கண்டுபிடித்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சர் சி வி ராமன் அவர்கள். 84, வாயுவினால் எரியும் வாயு விளக்கை கண்டறிந்தவர் யார்? வாயுவினால் எரியும் வாயு விளக்கை கண்டறிந்தவர் வில்லியம் முர்டக் அப்படிங்கிறவர். குளிர்சாதன பெட்டியை கண்டறிந்தவர்கள் யார்? குளிர்சாதன பெட்டியை கண்டறிந்தவர்கள் ஜேம்ஸ் ஹாரிசன்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் கேட்லின் அப்படிங்கிறவர். குளிர்சாதன பெட்டியை கண்டறிந்தவர்கள் ஜேம்ஸ் ஹாரிசன்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் கேட்லின் அப்படிங்கிறவர், ரெண்டு பேரும். கேள்வி 86, ரேடியோ டெலஸ்கோப்பை உருவாக்கியவர் யார்? ரேடியோ டெலஸ்கோப்பை உருவாக்கியவர் க்ரோட் ரெஃபர் அப்படிங்கிறவர். யாரு? க்ரோட் ரெஃபர். விமானத்திலிருந்து உயிர்காக்க உதவும் பாராசூட்டை கண்டறிந்தவர்?
ஏஜே கெமனின். யார்? ஏஜே கெமனின். கேள்வி எண் 88. ஆக்சிலேட்டரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சைக்ளோட்ரான் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆக்சிலேட்டரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சைக்ளோட்ரான் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எர்னல்ட் லாரன்ஸுங்கிறவர். எர்னல்ட் லாரன்ஸ். 89வது கேள்வி. பேசும் படத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? பேசும் படத்தை கண்டுபிடித்தவர்கள் ஜே எங்ஸ் எச் வாக்ட் அப்படிங்கிற ரெண்டு பேர். ஜே எங்ஸ் எச் வாக்ட் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் பேசும் படத்தை கண்டுபிடித்தார்கள். 90வது கேள்வி. டீசலில் ஓடும் இயந்திரங்களை கண்டுபிடித்தவர் யார்? டீசலில் ஓடும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறது. ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியில் உள்ளதே பதில் பெயராக இருந்துச்சுன்னா அதையே சூஸ் பண்ணுங்கள். கேள்வி எண் 91. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முதல் பிளாஸ்டிக் பொருள் பேக்லைட்டை கண்டுபிடித்தவர் யார்? பேக்லைட் அப்படிங்கிறது என்ன? செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முதல் பிளாஸ்டிக் பொருளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா லியோ பேக்லண்ட் அப்படிங்கிறவர். லியோ பேக்லண்ட் அப்படிங்கிறவர். 92வது கேள்வி. ஜெட் என்ஜினை கண்டறிந்தவர் யார்? ஜெட் என்ஜினை கண்டறிந்தவர் ஃப்ராங்க் விட்டில் அப்படிங்கிறவர். ஃப்ராங்க் விட்டில். கேள்வி எண் 93. டிரான்ஸ்ஃபார்மரை கண்டுபிடித்தவர் யார்? டிரான்ஸ்ஃபார்மரை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஸ்டான்லி. வில்லியம் ஸ்டான்லி அப்படிங்கிறது. WM ஸ்டான்லிங்கிற ஒரு வேற, W ஸ்டான்லிங்கிறது வேற. WM ஸ்டான்லி அப்படிங்கிறவர் உயிரியல் ஆராய்ச்சியாளர். வில்லியம் ஸ்டான்லி அப்படிங்கிறவர் அவர் ஒரு ஃபிசிசிஸ்ட். டிரான்ஸ்ஃபார்மரை கண்டுபிடித்தவர். கேள்வி எண் 94. வெள்ளி பூசப்பட்ட மெல்லிய செம்பு தகட்டில் புகைப்படத்தை பதிவு செய்யும் முறையை கண்டுபிடித்தவர் லூயி டாகர் அப்படிங்கிறவர். லூயி டாகர். கேள்வி எண் 95. மின்சார மோட்டாரை கண்டுபிடித்தவர் யார்? ஏசி மோட்டார். மின்சார ஏசி மோட்டார்னா ஏசியில் ஓடுற மோட்டார் இல்லை, ஆல்டர்னேட் கரண்ட்டில் வேலை செய்கிற மோட்டாரை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா நிக்கோலோ டெஸ்டா அப்படிங்கிறவர். யார்? ஆப்ஷன் ஏ, நிக்கோலஸ் டெஸ்டா. கேள்வி எண் 96. அணுவின் அமைப்பு குறித்து அரிய விளக்கத்தை சொன்னவர் அணுவின் அமைப்பு குறித்து அரிய விளக்கத்தை சொன்னவர் நீல்ஸ் ஃபோர் அப்படிங்கிறவர். யார்? நீல்ஸ் ஃபோர். கேள்வி எண் 97. நிறமாலை பற்றி அறிய உதவும் கருவியான ஸ்பெக்டோகிராஃபியை கண்டுபிடித்தவர். முன்னாடியே ஸ்பெக்டோமீட்டர்னு ஒன்று பார்த்தோம், இது ஸ்பெக்டோகிராஃபி. நிறமாலையை பற்றி அறிய உதவும் கருவியான ஸ்பெக்டோகிராஃபியை கண்டுபிடித்தவர் அஸ்டன் என்பவர். யார்? அஸ்டன். கேள்வி எண் 98. கண்ணாடியை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு சீனா. கேள்வி எண் 99. முதல் தானியங்கி சலவை இயந்திரத்தை அதாவது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை கண்டுபிடித்த கம்பெனி எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஷெர்லி மெஷின் கம்பெனி. சரியான விடை ஷெர்லி மெஷின் கம்பெனி. கேள்வி எண் 100. நியான் விளக்கை கண்டறிந்தவர் யார்? நியான் விளக்கை கண்டறிந்தவர் ஐஸ் கிளாட். யார்? ஐஸ் கிளாட் அப்படிங்கிறவர். மின்காந்த அலைகளை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த அலைகளை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் கிளார்க் மாக்ஸ்வெல் அப்படிங்கிறவர். மேக்ஸ்வெல். ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர். கேள்வி 102. அதிகமான அளவில் கனிமங்களை கண்டுபிடித்தவர். நிறைய கனிமங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னா ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறவர். யார்? ஹம்ப்ரி டேவி. 103வது கேள்வி. சதுர முக்கோண உருண்டை வடிவங்களின் பரப்பளவை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டர். சதுர முக்கோண உருண்டை வடிவங்களின் பரப்பை கண்டறிந்தவர் ஆரியபட்டர். கேள்வி எண் 104. ராக்கெட் எரிபொருள் குறித்த கோட்பாட்டினை முதலில் உருவாக்கியவர் யார்? சியால் காஃப்ஸ்கி அப்படிங்கிறவர். சியால் காஃப்ஸ்கி. 105வது கேள்வி. ரயிலை நிறுத்த உதவும் அபாய சங்கிலியை கண்டுபிடித்தவர் யார்? ஜார்ஜ் வெல்டிங் ஹவுஸ். ஜார்ஜ் வெல்டிங் ஹவுஸ் அப்படிங்கிறவர் தான் ரயிலை உடனே நிறுத்த உதவும் அந்த பிரேக்கிங் சிஸ்டம், அபாய சங்கிலி பிரேக்கிங் சிஸ்டத்தை கண்டுபிடித்தவர். 106வது கேள்வி. கிரகங்களின் சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? கிரகங்களின் சுழற்சியை கண்டறிந்தவர் கெப்ளர். யார்? கெப்ளர். கேள்வி எண் 107. ரயில் இன்ஜினியை கண்டறிந்தவர் யார்? ரயில் இன்ஜினியை கண்டறிந்தவர் ஸ்டீஃபன்சன் அப்படிங்கிறவர். 108வது கேள்வி. பிளாஸ்டிக்கை கண்டறிந்தவர் யார்? பிளாஸ்டிக்கை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பார்க்ஸ் அப்படிங்கிறவர். அலெக்சாண்டர் பார்க்ஸ். கோபால்ட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான்ட் அப்படிங்கிறவர். யார்? ஜிப்ரான்ட். கேள்வி 110.
டார்ச் லைட்டை கண்டுபிடித்தவர் யார்? டார்ச் லைட்டை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 111வது கேள்வி, பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலின் அப்படிங்கிறது மருந்துகளின் ராணி. கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 112வது கேள்வி, இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஏற்கனவே பார்த்தோம், ஃப்ராங்க்லின் அவர்கள் தான் இடிதாங்கியை கண்டுபிடித்தார்கள். பூமியின் காந்த துருவங்கள் இருக்கும் இடத்தை கணக்கிட உதவும் ஹெலியோட்ரோப் என்ற கருவியை கண்டுபிடித்தவர் யார்? பூமியின் காந்த துருவங்கள் இருக்கும் இடத்தை கணக்கிட உதவும் ஹெலியோட்ரோப் என்ற கருவியை கண்டுபிடித்தவர் யார்? சரியான விடை கார்ல் கவுஸ் அப்படிங்கிறவர். யார்? கார்ல் கவுஸ். கேள்வி 114, கண் பார்வையற்றவர் படிக்கும் பிரெயில் முறையை கண்டுபிடித்தவர் லூயி ஃப்ரைல். சரி, 115வது கேள்வி, இயந்திர துப்பாக்கியை கண்டறிந்தவர் யார்? இயந்திர துப்பாக்கியை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் பக்கில் என்பவர். ஜேம்ஸ் பக்கில். 116வது கேள்வி, ஈர்ப்பு சக்தியை துல்லியமாக கணக்கிட உதவும் கருவியை கண்டுபிடித்தவர் ஈர்ப்பு சக்தியை துல்லியமாக கணக்கிட உதவும் கருவியை கண்டுபிடித்தவர் ஹென்றி காவென்டிஷ் அப்படிங்கிறவர். ஹென்றி காவென்டிஷ். 117வது கேள்வி, எஃகு தயாரிக்கும் புதிய முறையை கண்டறிந்தவர் யார்? எஃகு தயாரிக்கும் புதிய முறையை கண்டறிந்தவர் ஹென்றி பெஸ்ஸிமர் அப்படிங்கிறவர். ஹென்றி பெஸ்ஸிமர். 118வது கேள்வி, ஜிப்பை கண்டுபிடித்தவர் யார்? ஜே ஜெட்சன் அப்படிங்கிறவர் தான் ஜிப்பை கண்டுபிடித்தவர். ஸ்கர்வி நோய்க்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? கர்வி நோய்க்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் லிண்ட் அப்படிங்கிறவர். ஜேம்ஸ் லிண்ட். சரி, 120வது கேள்வி, லேசரை கண்டுபிடித்தவர் யார்? டிஹெச் மெய்மன். லேசரை கண்டுபிடித்தவர் டிஹெச் மெய்மன். 121, எய்ட்ஸ் நோய்க்கான ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் கேலோ அப்படிங்கிறவர். ராபர்ட் கேலோ அப்படிங்கிறவர். கேள்வி 122, பொருண்மை அழியா விதியை கூறியவர் லாவாய்சியர். பொருண்மை அழியா விதியை கூறியவர் லாவாய்சியர். கோள்கை உறுப்புகளை கண்டுபிடித்தவர் யார்? கோள்கை உறுப்புகளை கண்டறிந்தவர் காமில்லோ கால்ஜி என்பவர். காமில்லோ கால்ஜி. கேள்வி 124, காந்த துருவங்களை கண்டறிந்தவர் யார்? காந்த துருவங்களை கண்டறிந்தவர் ரோஸ் என்கின்ற விஞ்ஞானி. 125, உலகம் உருண்டை வடிவம் கொண்டது என்று முதன் முதலில் நிரூபித்த தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். உலகம் உருண்டை வடிவம் கொண்டது என்று முதன் முதலில் நிரூபித்த தத்துவ ஞானி. இந்த நிரூபித்தங்கிற வார்த்தைக்கு என்ன ஆன்சர்னா அரிஸ்டாட்டில் ஆன்சர். சரி, 126வது கேள்வி, கைரேகையை பயன்படுத்தி குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஹென்றி. எட்வர்ட் ஹென்றி அப்படிங்கிறவர். 127வது கேள்வி, வாலஸ் எச் சகோதரர்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த இழைமங்களை உருவாக்கினார்கள்? வாலஸ் எச் சகோதரர்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த இழைமங்களை உருவாக்கினார்கள்? சரியான விடை நைலான் அப்படிங்கிறது. நைலானை உருவாக்கியவர்கள் யார்? வாலஸ் எச் சகோதரர்கள். 128வது கேள்வி, பெல்ஜியம் நாட்டின் வேதியியல் விஞ்ஞானி ஜென் பபிஸ்தா வன் ஹெல்மோன்த் கண்டுபிடித்த வாயு எது? ஜென் பபிஸ்தா வன் ஹெல்மோன்த் கண்டுபிடித்த வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த கேள்வி, எலக்ட்ரானில் எதிர்மின் சுமையை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானில் எதிர்மின் சுமையை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானில் எதிர்மின் சுமையை கண்டறிந்தவர் லினஸ் பாலிங் அப்படிங்கிறது. அவரோட இன்னொரு பேர் லினக்ஸ் கார்ல் பாலிங் அப்படிங்கிறவர். கடைசி கேள்வி, ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தவர் யார்? ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தவர், இந்த கேள்வி ஏற்கனவே வந்துச்சு பரவாயில்ல, ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர். ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சை முறையை கண்டறிந்தவர் ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உதவும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இது மாதிரியே மேற்கொண்டு நிறைய மாடல் டெஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் இந்த சேனலில் வர இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய இடிடபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.